வணக்கம், வாழ்க நலம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மந்திர விபூதி. இது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பண்ணியிருக்கேன். இது இன்னொரு ரகம், பல ரகங்கள் இருக்குது. என்ன, முனிவர்கள் சொன்னது, சித்தர்கள் சொன்னது, மகான்கள் சொன்னது, தெய்வமே சொன்னது, இப்படி நிறைய வகையில் இருக்குது இல்லையா. அதில் இந்த ஒரு ரகம் மந்திர விபூதி பார்க்க போகிறோம். இந்த மந்திர விபூதி அப்படிங்கிறதுல இந்த இப்போ நான் சொல்லப்படுற விபூதி காரிய சித்திக்கு எங்கே வேணாலும் எதுக்கு வேணாலும் பயன்படுத்திக்கலாம். குறிப்பாக ரொம்ப முக்கியமாக பயந்து போகிறோம் பாருங்கள். இந்த பயந்து போகிறது போகிறவங்களுக்கு, ஒரு இடத்துக்கு போகிறோம் அந்த இடத்துல காரியம் நடக்குமோ நடக்காதோ அப்படிங்கிறவங்களுக்கு, ரெண்டாவது நம்மளை வந்து எந்த ஒரு தீய சக்திகளும் அண்டாமல் இருக்கிறதுக்கு, இரவு நேரத்தில் அதை நெத்தியில் இட்டுட்டு பார்த்தோம்னா கனவுகள்லாம் நமக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய கனவுகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மந்திர விபூதியை பயன்படுத்தலாம். இந்த மந்திர விபூதி எப்படி செய்யலாம், அதை எப்படி நம்ம பூஜிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், ஜீவராசிகளுக்கு உணவு ரொம்ப முக்கியம். நம்ம மனிதர்களுக்கெல்லாம் நம்ம உணவு கொடுக்குறோம், நம்ம நல்ல விஷயங்கள் செய்கிறோம் அப்படின்னாலும் ஜீவராசிகளுக்கு உணவு கொடுங்க. ஜீவராசிக்கு கொடுக்கக்கூடிய உணவு தெய்வத்துக்கே கொடுக்கக்கூடிய உணவு மாதிரி, சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜீவராசிகளுக்கு உணவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரேன். விபூதி, இதில் பல ரகமான விபூதிகள் இருக்குது நம்ம கடையில் வாங்குறதில். அதில் நல்ல விபூதியாக வாங்கணும். குறிப்பாக உங்களுக்கு பசுசான விபூதின்ட்டு இருக்குது, அந்த மாதிரி விபூதி கிடைச்சால் ரொம்ப நல்லது. ஒரிஜினலாக பசுசான விபூதின்ட்டு கேட்டு வாங்கணும். ஆனால் இப்போ நான் சொல்லப்படுற இந்த மந்திர விபூதி செய்யணும் அப்படின்னா, இந்த வாசனை விபூதி வாங்கக்கூடாது. இப்போ நீங்கள் கடையில் வாங்குறீங்கன்னா வாசனை விபூதி இருக்குது பாருங்கள், அது வாங்கக்கூடாது. வாசனை விபூதி வந்து இதுக்கு பயன்படாது. பிளைன் வாசனையே இல்லாத அந்த பசுசான விபூதின்னு சொல்லுவாங்க, அதுதான் அதுதான் பவர் நிற்கும். அப்படி இல்லைன்ற பட்சம் வேறு ஏதாவது விபூதி வாங்கிக்கிங்க. ஆனால் அதெல்லாம் சரியான விபூதி அல்ல. ஒரு விபூதி திருநீர் அப்படின்னா அது எதை குறிக்கும்னா, பசு சாணத்தில் செய்கிறது மட்டும்தான் விபூதி. அதில் இன்னொன்று இருக்குது, யானையோட சாணத்தில் செய்கிற விபூதியும் இருக்குது, அது வேற ரகம். பசு சாணன்றது பொது, அதில் செய்யணும். மீதி இப்போ நமக்கு ரெகுலராக கிடைக்கக்கூடிய விபூதி எல்லாம் இப்போ கடையில் வாங்குகிறோம் இல்லையா, அந்த விபூதியெல்லாம் வந்து இது கிட்டத்தட்ட பசு சாணத்தில் செய்கிறது இல்லைன்னு சொல்லப்படுறது. அது வேறு வேறு பொருட்களில் தயாரிக்கப்படுறதுனால்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றின முழு விவரம்ன்றது நம்ம இன்னொரு இதில் பார்த்துக்கலாம், எனக்கு தெரியல அதிகமாக. பசுசான விபூதி தான் வேணும், அது கிடைக்கும், கிடைச்சதுன்னா வாங்கிக்கிங்க. பெரிய பெரிய கடைகளில் இருக்காது, அப்படி இல்லைன்னா நம்மக்கிட்டேயும் இருக்குது, தேவைனா தரும். இந்த மாதிரி விபூதியை வாங்கிங்க. இது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த விபூதியை வாங்கிக்கணும். வாங்கி கொண்டாந்து என்ன பண்ணுங்கள், அதை ஒரு மண் சட்டியில், கடையிலேருந்து நம்ம மண் சட்டி ஒன்று வாங்கி தண்ணியில் நினச்சி அந்த மண் சட்டி ஈரெல்லாம் கசிஞ்சு சரியானதுக்கப்புறம் மண் சட்டியில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு அதுக்கு மேலே ஒரு துணியை போட்டு கட்டிடுங்க. கட்டிட்டு அந்த மண் சட்டி எடுத்து வச்சுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டுங்க. முதல்ல விபூதிக்கு கொடுக்கக்கூடிய முதல் மரியாதை அதை பண்ணணும். அது பண்ணிட்டதுக்கப்புறம் கோமியை வாங்கிட்டு வந்து சுற்றி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரிங்க. பிரித்து அந்த விபூதி தயார். இப்போ நம்மக்கிட்ட பொது விபூதி இருக்குது, அதில் மாற்றம் இல்லை. இந்த விபூதி என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல ஒரு தட்டில் கொட்டிக்கணும். தட்டு சில்வர் தட்டாக இருக்கக்கூடாது, அது வந்து பித்தளை தட்டு, பித்தளை தாம்பாளம்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி கொட்டிக்கணும். அப்படி நமக்கு அதெல்லாம் கிடைக்கல அப்படின்ற பக்கம் இலை வாழை இலையில் கொட்டிக்கலாம். தாமர இலையில் கொட்டணும், தாமர இலை கிடைக்கலன்றதுனால வாழை இலையில் கொட்டிக்கலாம். கொட்டிட்டு அதை அப்படியே பரப்பிடுங்க. பரப்பிட்டு கையை வச்சு அப்படியே பரப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், தர்பையை வச்சு நம்ம கையை வச்சு பரப்பணும் பாருங்கள். அப்போ அந்த கையோடைய அச்சு அதில் விழுந்திருக்கும், அது விழக்கூடாது. அதெல்லாம் தர்பை எடுத்து மேலே இப்படி இப்படி தள்ளிட்டிங்கன்னா அந்த கயிறை நம்ம கை வச்சு அழுத்தம்லாம் சரியாயிடும். அப்படி விபூதி கொட்டி உதிரியாக இருக்கிற மாதிரியே போடும், அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிங்க. எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு ஓம் போட்டுங்க, ஓஎம். அதை அந்த அந்த வார்த்தையை போட்டு அதை சுற்றி ஒரு ரவுண்டு போட்டுடுங்க. ரவுண்டை போட்டு சூரியன் மாதிரி கோடு போட்டுங்க. அதாவது உதாரணத்துக்கு சூரியனுக்கு நடிப்பில் அந்த ஓம் போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஒரு அமைப்பு பண்ணிக்கிங்க. நீங்கள் கையால் எப்படி எழுதிக்க வேண்டாம், நம்மளாக பார்த்து முடிவு பண்ணி எழுதிக்கலாம். எழுதி வச்சுட்டு வெத்தலை பாக்கு வச்சுக்கிங்க. வச்சுட்டு உங்களுக்கு எந்த விதமான மந்திரங்கள் தெரிஞ்சாலும், ஆனால் அந்த மந்திரங்கள் முடிஞ்ச மட்டும் ஆண் தெய்வங்களுடைய மந்திரங்களாக இருப்பது சிறப்பு. சிவனுடைய மந்திரம் தெரியுதா பாருங்கள், பஞ்சாட்சர மந்திரம் தெரிஞ்சா பாருங்கள், இல்லைன்னா ஓம் நமச்சிவாய நமக, வேறு ஒன்று வேணா ஓம் நமச்சிவாய நமக, முருகருடைய மந்திரம் தெரிஞ்சாலும் பரவாயில்ல. ஆனால் ஏதாவது ஒன்று தான் பயன்படுத்தணும். ஒன்று சிவபெருமானுடைய மந்திரம், அல்லது முருகருடைய மந்திரம், இல்லை விநாயகர் பெருமானுடைய மந்திரம், இப்படி தான் இருக்கணும். ஏதாவது எதை நினைக்கிறீங்களோ அதுதான் வந்து நம்ம இறுதியாக செய்யணும். குறைஞ்சபட்சம் உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஆக்சுவலாக 148,000 வாட்டி சொல்லும்போது தான் முழுமை பெறும். மந்திர விபூதிங்கிறது முழுமை பெறுறது 148,000 முறை சொல்லணும். அப்படி சொன்னால் தான் அது முழுமை பெறும்.
முடியலன்னா உங்களுக்கு எவ்வளோ சொல்ல முடியுமோ மேக்ஸிமம் சொல்லிக்கிங்க. இதை உட்காந்து மந்திரங்களாக சொல்லணும், அதில் சொல்லி சொல்லி ஒரு கற்பூரம் முடியும் போது ஒரு கற்பூரம் பண்ணிக்கிங்க. இதே மாதிரி அதை தயார் பண்ணிக்கணும். இந்த விபூதியை மந்திரங்கள் மட்டும்தான் அதில் தேவை. எல்லாம் முடித்த உடனே திரும்பவும் எல்லாத்தையும் எடுத்து கடைசி 148,000 முடிஞ்ச உடனே கடைசியில் எடுத்து இதே பானையில் போட்டு துணியை போட்டு கட்டிடுங்க. கட்டி முடிச்சுட்டு அந்த பானையை இல்லைனா அதுலேருந்து கொஞ்சம் விபூதி, பானையோடு போகிறது நல்லது, இல்லை கொஞ்சம் விபூதி எடுத்துன்னு போய் ஓடுற தண்ணியில் கடலில் விடலாம், இல்லை என்ன ஓடுற தண்ணியில் விடலாம். கொஞ்சம் நான் சொல்கிறது ரெண்டுத்தில் இதில் வரலாம், ரெண்டும் கிடைக்கலன்ற பட்சம் கிணத்துல போடலாம், அப்படி இல்லைனா கோயிலுடைய குளத்தில் போடலாம். ஏரியில் போடக்கூடாது, ஏரியை பயன்படுத்தாது, ஏரி தண்ணியை பயன்படுத்தாதீங்க. முதல்ல அங்கே போட்டுடுங்க. போட்டதுக்கு பிற்பாடு கற்பூரம் ஏற்றிட்டு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பயன்படுத்திக்கலாம். அந்த மந்திர விபூதி எதில் வச்சுருக்கணும்னா அந்த மண் பாத்திரத்தில் தான் வச்சுருக்கணும், அல்லது பித்தளை பாத்திரங்களாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மூங்கில் குழாய்னு சொல்லுவாங்க, அந்த மூங்கில் குழாயில் அந்த இதை பத்திரப்படுத்தி வைக்கலாம். எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாது, அப்படியே இருக்கும். இது மாதிரி நான் ஏற்கனவே சொன்னபடி உட முடியாதவங்களுக்கு பயன்படுத்துங்க. வெளியில் எங்கன்னா போகிறோன்னா எடுத்துக்கிட்டு போகலாம், அந்த நெத்தியில் இட்டுன்னு போகலாம். நைட்டு படுக்கும் போது நெத்தியில் இட்டுக்கலாம், கனவுகள் தொல்லை இருக்காது, தைரியத்தை கொடுக்கும், மன வலிமையை கொடுக்கும். சத்ருவை வந்து போராடும், சத்ருவை கிட்டே நெருங்க விடாது, தீய சக்தியில் நெருங்க விடாது. ரொம்ப எளிமையானது. ஆனால் இது எல்லாமே அந்த உண்மை, அந்த ஒரிஜினல் விபூதியில் மட்டும்தான் அந்த பவர் நிற்கும். நீங்கள் கொடுக்கக்கூடிய மந்திர ஒலிகள் அதில் தான் நிற்கும். இல்லைன்னா மொத்தத்துலேயே நாங்கள் செஞ்சு வச்சுருக்குறோம். இந்த மாதிரி மந்திர விபூதினே எல்லாம் பூஜைலாம் பண்ணி ஹோமம் பண்ணி ஹோமத்துலேயே வச்சு அதுக்கு பூஜைலாம் செய்து மந்திர உச்சாடனங்கள்லாம் கொடுத்து மந்திர விபூதினே நம்ம தயார் பண்ணி வச்சுருக்குறோம். வேணும்னா நம்மக்கிட்ட கூட வாங்கிக்கலாம். நீங்கள் செய்கிறதுனாலும் இதை ஈஸியாக செய்து நீங்கள் பத்திரப்படுத்தி இதை பொண்ணு உங்களுடைய குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம், சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கலாம், பேரம்பேத்தி கொடுத்து விடலாம், இதை எல்லாருக்கும் கொடுக்கலாம். அவங்கவுங்க அப்பப்போ தேவைக்கு அதை நெத்தியில் இட்டுட்டு வந்தால் குடும்பம் சுபிட்சமாக இருக்கும். மந்திர விபூதி பல விஷயங்களை நமக்கு காக்கும், ரொம்ப விசேஷமான விபூதி. இந்த இது பல ரகங்கள் இருக்குது, இந்த ரகத்தை பயன்படுத்தி தான் எளிமையாக செய்கிறது. இதுலேயே சில பொருள் கலந்து செய்கிறதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் வேலை அதிகம் உங்களுக்கு. இதை மட்டும் பண்ணுங்கள். இதை பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய பிரச்சனையை இது வழியாகவும் தீர்த்து, குறிப்பாக பயம் சம்பந்தமானது, சத்ரு சம்பந்தமான விஷயங்கள், வசீகர சம்பந்தமான விஷயங்களெல்லாம் இந்த விபூதியிலே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பயன்படுத்தி வாழ்வில் நலம் பெற்று வளம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம். ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் இந்த சேனல் மூலமா நாங்கள் கொடுக்குற பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.